फ्रेंड्स वेलकम टू आवर चैनल இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான இட்லி தோசை ரைஸ் இதெல்லாம் ஒரு பெஸ்ட் சைட் டிஷான பக்கோடா கலம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் पकोड़ा कुलम्बुक मसाला मोदले एप्डी अरेक्किरदुन पात्तिरलाम ஒரு மிக்ஸி ஜார்ல மூணு தேங்காய் பத்த எடுத்துர்க்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை எடுத்துர்க்கேன் இது நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வெச்சுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் ஊத்தி வெச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறேன் அது நல்லா பொரியுது இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கறேன் सीरकम ना पुरी इतवप्ले सेक ना पुरी उन्न पच मिग कीरी इतकूट सेतुक इूणुंग कट पड़ी एड़ वचर अद सेक ना पन्ी वर अल्व के ना वदको वंगय ना वदंगी इतकूट रे तक कट पड़ी वचर अद सेक उप सेक ना वदकल ना तक ना कुछ वर अल्वक ना वदकल तक ना वदंगी இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா இருக்கலையா அத கூட சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்க போறேன் 3 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு காரம் அதிகம் நினைக்கிறவங்க உங்களுக்கு கம்மியா வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இது நல்லா கொதிக்க விடலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி விடலாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் 10 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சி ஓரளவுக்கு கட்டி ஆயிருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நான் பக்கோடா சேர்த்துக்க போறேன் ना 100 ग्राम पकोड़ा எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிட்டே இப்ப நான் லைட்டா mix பண்ணி விட்டுறேன் இந்த பக்கோடா வந்து கரஞ்சு போயிர கூடாது அப்படியே மொறுமொறுன்னு இருக்க கூடாது சாஃப்ட்டான பதத்துல இருக்கணும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம் 3 நிமிஷம் ஆயிருச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிம்ல வச்சு வேக விடலாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு பக்கோடா குழம்பு மல்லி இலை தூவிக்கிறேன் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இங்க பாருங்க எடுத்து கட்ட அந்த பக்கோடா வந்து கரஞ்சும் போகல வேகாமலும் இல்ல அந்த சாஃப்ட்டான பதத்துல இருக்கு இத எடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கும் அவ்ளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான பக்கோடா குழம்பு ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू